வணக்கம் நண்பர்களே, ஹெர்பு ஹெல்ப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பால் கூட இந்த ஒரு சீக்ரெட் பொருளை கலந்து தொடர்ந்து 3 நாள் குடித்தாலே போதும், நம்மளால் நம்ப முடியாதபடியான பல அற்புதங்கள்லாம் நம்ம உடலில் கண்டிப்பாக நடக்கும். அந்த சீக்ரெட் பொருள் என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே, ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ அந்த சீக்ரெட் பொருள் மலைப்பகுதியில் விளையிற அபின் செடியோட காய்கள்லேருந்து கிடைக்கிற விதையான கசகசா தான். பலரும் கசகசா விதையோட நன்மைகள் பற்றி தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் கசகசா அப்படிங்கிறது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் சமையலை தாண்டி கசகசாவில் ஏராளமான நன்மைகள்லாம் இருக்குது. நம்மளோட புருவத்தை உயர்த்த செய்கிற அளவுக்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது தான் கசகசா. ஸோ எந்த வகையில் கசகசா நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியத்தை தருதுன்னு இப்போ நாம் தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ கசகசாவை நம்ம வெறுமனே சாப்பிட முடியாது, அதை வந்து பாலில் கலந்து குடிக்கிறதால தான் அதோட நன்மைகள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 1 டம்ளர் பாலை ஊற்றி சூடாக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கசகசா விதை, டேஸ்ட்டுக்காக தேவையான அளவு வெல்லம் சேர்த்து கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இளஞ்சூடாக இருக்கும் பொழுது நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரணும். இதை வந்து தொடர்ந்து 3 நாள் குடிச்சிட்டு வரும் பொழுது பல நோய்கள் நம்மளோட உடலை விட்டு ஓடியே போயிடும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அதாவது இந்த ரெமெடிக்கு நம்ம எடுத்திருக்கிற பால் மற்றும் கசகசாவில் அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தும் தாமிர சத்தும் கூட இந்த ரெமெடியில் இருக்குது. ஸோ இந்த எல்லா சத்துக்களுமே மூளையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே அவசியமான சத்துக்கள். இந்த ஊட்டச்சத்துக்கள் நரம்புகளோட சிக்னல் ஃபங்க்ஷனை ஒழுங்குபடுத்த ஹெல்ப் பண்ணும், அதுபோல் மூளையோட ஒழுங்கான ஃபங்க்ஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதனால் இந்த ரெமெடியை சாப்பிட்டு வந்தால் அறிவுத்திறன் மங்குதல் குறைபாடு நீங்கி புத்தி கூர்மையும் மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து எலும்புகளோட வலிமைக்கு போதுமான அளவில் கால்சியம் சத்தும் தாமிர சத்தும் இந்த ரெமெடியில் இருக்குது. ஸோ 40 வயசை நெருங்குற பலருக்கும் ஆட்டோமேட்டிக்காக உடலில் கால்சியம் சத்து குறைபாடு வந்து எலும்புகள் தேய தொடங்கும். அதுக்கு பலரும் கால்சியம் மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இனி கால்சியம் மாத்திரைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ரெமெடியை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ரெமெடியில் அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்கிறதால அது கால்சியம் குறைபாட்டை நீக்கி எலும்புகளையும் அதோட தொடர்புடைய திசுக்களையும் நேச்சுரலாகவே பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெமெடியில் இருக்கிற பாஸ்பரஸ் எலும்பு திசுக்களை ஸ்ட்ராங்காக்கும். அதுபோல் இதில் இருக்கிற மேங்கனீஸ் சத்து எலும்புகளை அவ்வளவு சீக்கிரத்தில் உடைய விடாமல் தீவிரமான காயங்கள்லேருந்து பாதுகாக்கும். ஸோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோஃபோரோசிஸ் போன்ற ப்ராப்ளத்தால் வரக்கூடிய இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலிக்கு நல்ல நிவாரணத்தை தரக்கூடியதாக இந்த ரெமெடி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் துத்தநாக சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைக்கும். வைரஸ், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளால் வரக்கூடிய நோய்களுக்கு எதிராக போராட ஹெல்ப் பண்ணும். இதில் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால அது சுவாச கோளாறுகளை சரி செய்யும். முக்கியமாக சளி இருமலுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ இந்த ரெமெடியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு செல்களோட உற்பத்தி அதிகரித்து இம்யூன் சிஸ்டம் பூஸ்டர் ஆகும். அப்புறம் இந்த ரெமெடிக்கு நம்ம எடுத்திருக்கிற கசகசாவில் அதிக அளவில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. இது உடலில் உள்ள ஒட்டுமொத்த கெட்ட கொழுப்பையும் மெழுகாக கரைச்சி வெளியேற்றிடும். முக்கியமாக இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற இரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதால
அது இதயத்தோட சீரான ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுபோல் இரத்த அழுத்தம் உள்ளவங்க கூட இந்த ரெமடியை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஒலியிக் ஆசிட் இருக்கிறதால அது இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி நீரிழிவு நோயாளிகள் இந்த ரெமடியை எடுத்துகிட்டு வரும்பொழுது இரத்தத்தில் கலந்துருக்கிற சுகர் லெவல் குறையும். ஏன்னா கசகசாவில் அதிக அளவில் நார்ச்சத்தும் மேங்கனீஸும் இருக்கிறதால அது சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்தாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் இந்த ரெமடியை எடுத்துக்க போகிறீங்கன்னா வெள்ளத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறுமனே பாலில் கசகசாவை கலந்து குடித்தாலே போதும். அப்புறம் கஷ்டப்பட்டு உடலை வருத்தி கடினமாக வேலை செய்கிறவங்களுக்கும் மூளையை கசக்கி பிழிஞ்சி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் உடலில் எனர்ஜியை அதிகரிக்க வைக்க உடலுக்கு போதுமான அளவு கார்போஹைட்ரேட் தேவைப்படும். ஸோ அந்த வகையில் இந்த ரெமடியில் போதுமான அளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறதால அது நம்ம உடலில் கரையும் பொழுது எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அதுபோல் உடல் சோர்வுக்கு வழிவகுக்கிற கால்சியம் குறைபாடும் இரும்பு சத்து குறைபாடும் நீங்கி உடலில் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் அதிக அளவில் கிடைக்கும். பிறகு உடல் சூட்டால் அடிக்கடி வாய்ப்புனால் கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டு நிவாரணத்தை தரக்கூடியது இந்த ரெமடி. இதில் உள்ள கசகசா விதை குளிர்ச்சி தன்மையுடையது. ஸோ உடல் சூட்டை தணித்து அதனால் உண்டான வாய்ப்புண்ணையும் குணமாக்கும். ஸோ வாய்ப்புண் உள்ளவங்க இந்த ரெமடியை எடுத்துக்கிட்டால் ஓவர் நைட்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் இந்த ரெமடியில் உள்ள கசகசா விதைகள் கண் பார்வை திறனை மேம்படுத்தும். இதில் உள்ள ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் துத்தநாகமும் தீவிர கண் பிரச்சனையான கருவிழி படலத்தோட நசிவால் வரக்கூடிய குருட்டுத்தன்மையை தடுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரெமடியை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் கண் பார்வை திறன் தெளிவாகும். அப்புறம் தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுறவங்க, முக்கியமாக மன அழுத்தமும் மன பதற்றமும் உள்ளவங்களுக்கு தான் தூக்கமின்மை ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு இந்த ரெமடி எடுத்துகிட்டு வந்தால் அது கார்டிசால் அளவை குறைச்சி உடலை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தையும் குறைச்சி படுத்த உடனே நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை வரவழைக்கும். அடுத்து இதில் இரும்பு சத்தும் விட்டமின் B6 இருக்கிறதால இரத்த சோகைக்கு ஏற்ற மருந்தாக இருக்கும். இதில் இருக்கிற சத்துக்கள் இரத்த ஓட்டத்தையும் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவையும் அதிகரிக்க வைக்கும். அதனால் இரத்த குறைபாடுன்னு சொல்லக்கூடிய அனீமியாவும் நீங்கும். இதில் உள்ள மேங்கனீஸ் சத்து மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அழித்து நம்ம உடலில் எனர்ஜியை அதிகரிக்க வைக்கும். குறிப்பாக பாலியல் தூண்டலுக்கு ரொம்ப முக்கியமான ரெமடி இது. ஏன்னா இதில் உள்ள கசகசாவில் பாலுணர்வை தூண்டுற சத்துக்கள் இருக்கிறதால அது தாம்பத்திய சக்தியை மேம்படுத்தும். ஸோ ஆண்மை குறைபாடுள்ள ஆண்கள் இந்த ரெமடியை எடுத்துகிட்டு வந்தால் தாம்பத்தியத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் க்யூர் பண்ணும். ஸோ நம்ம உடலில் உள்ள எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கு இயற்கையாக தீர்வு கிடைச்சா அது நிரந்தர தீர்வாக இருக்கும். அந்த வகையில் இந்த ரெமடியை எடுத்துக்கிட்டால் பல நோய்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதனால் எல்லாருமே இந்த ரெமடியை எடுத்துக்கிட்டு உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய இந்த கசகசா விதையை பாலில் கலந்து சாப்பிட்றதால எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.